2016 வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒருத்தருடைய சொத்து மதிப்பை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. 2021 தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொத்து மதிப்பை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆக நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலோ பத்திரிகைகளோ வந்து அதை எடுத்து யாரும் வெளியிடலை. 2016 என்ன சொத்து மதிப்பை தாக்கல் செஞ்சுருந்தாங்க நீங்கள் சொன்ன நபர், 2021 என்ன தாக்கல் செஞ்சுருக்காங்க, எவ்வளவு மடங்கு கூடியிருக்கு அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அந்த வருமானங்கள் வந்தது. சரி, பல தொழில் செய்கிறோம், அந்த தொழிலிருந்து வருமானங்கள் வருது அப்படின்னு சம்மந்தப்பட்ட நபர் சொன்னால் கூட அதே நபருடைய முந்தைய 5 ஆண்டு காலம் 2011 இருந்து 2016 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதே தொழில் தானே இருந்துச்சு, அதே தொழில் நிறுவனங்கள் தானே இருந்துச்சு. இப்போ முந்தைய 5 ஆண்டு காலம் வராத வருமானம் தான் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது 5 ஆண்டுகளில் எப்படி வந்தது, இதுதான். இது வந்து துறை ரீதியான ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல கட்டங்களாக ஆளுநர் இடத்தில் கொடுக்கப்பட்ட புகார்கள். அந்த புகார்களின் அடிப்படையில் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும்போது இதில் வந்து எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அது அப்படி எடுத்துக்கவே வேண்டியதில்லை. யார் தவறு செய்கிறாங்களோ, தவறு செய்கிறது பல நேரங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள்லேயும் சரி பல கூட்டங்கள்லேயும் சரி முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக எடுத்து சொன்னது தான், யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது திமுக ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாங்க. நீங்கள் அப்போல்லாம் ஒளிபரப்புனீங்க, அதுதானே, அதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதில் எந்தவித அரசியல் பாகுபாடும் கிடையாது.